டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மனிதர்கள் தனித்து வாழ முடியாது, மனிதன் ஒரு சமூக விலங்கு. ஆக இந்த மனிதர்கள் பொதுவாக எமது நாட்டில் இன்றைக்கு இந்த பொருளாதார நெருக்கடி, உணவு போதாமை, பல்வேறு விதமான நெருக்கடிகளை பெரும்பாலான மக்கள் சந்திக்கின்றார்கள், அதற்கு முகம் கொடுக்கின்றார்கள். ஆக ஒரு நல்ல உளநலம் பொருந்திய சமுதாயம் என்றால் என்ன செய்யும் என்றால், இந்த துன்பங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் உதவி கோருகின்ற பண்பை வளர்த்து கொள்வார்கள். எங்களுடைய சமுதாயத்திலே இந்த உதவி கோருகின்ற பண்பு சரியாக வளர்ச்சியடையவில்லை. இதனால் பல மக்கள் பல பாதிப்புகளுக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாணத்திலும் சில பகுதிகளிலே ஒரு பெரிய வெள்ள அனர்த்தம் வந்தது சென்ற வாரம். அந்த மக்கள் அப்படியே அதுக்குள்ள அடப்பட்டு போனார்கள். அவர்கள் காப்பாற்றுவதற்கு அவர்களுடைய கோரிக்கை கூட வெளிவரவில்லை. மிகப்பெரிய அந்த முல்லைத்தீவு ஏரியாவிலெல்லாம் அது இராணுவத்தினர் போய் தான் அந்த மக்களை கனரக வாகனங்களில் ஏற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆகவே மக்கள் உதவி கோருகின்ற பண்பை வளர்க்க வேண்டும். நாங்கள் சுயமாக வாழ்கிறதுக்கான தைரியம் இருக்குது. எங்களுக்கு எல்லை தாண்டி போனால் நான் உதவி கோர வேண்டும். எனக்கு உள்ளத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டால் நான் ஒரு ஆலோசகரை சந்திக்க வேணும். எனக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டால் நான் ஒரு சமூக சேவை நிறுவனத்தை அணுக வேண்டும். இந்த நுட்ப முறைகளை எமது மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டி இருக்கிறது. இவர் என்ன செய்கிறார், என்கிட்ட இது இருக்குது, நான் இருக்கிறேன், இல்லாட்டி இல்லை. அப்போ தக்கன வாழ்தல் அல்ல நாளிதல் உளவியல் இந்த நுட்பத்தில் சொல்லுவார்கள். அப்போ நான் தக்கன வாழக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் ஏனையவர்களிடம் உதவி கோர வேண்டும். இது உலகளாவிய ரீதியில் ஒரு நுட்ப முறையாக கையாளப்படுகிறது. நீங்கள் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உதவி கேட்பார்கள். எங்களுடைய மாணவர்கள் பாருங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் பாருங்கள், தற்கொலை செய்து விடுகிறார்கள் பாடசாலை மாணவர்கள். அப்போ போய் அதிபர்கிட்ட உதவி கோர வேண்டும், என்னுடைய பிரச்சனை இது, எனக்கு உதவி செய்யுங்கள். அப்போ பல்வேறு நிறுவனங்கள்கிட்ட போய் உதவி கோர வேண்டும். உதவி செய்வதற்கு பலர் தயாராக இருக்கிறார்கள். உதவி தேவைப்படுபவர்கள் சரியாக அவர்களை அணுகுவதில்லை. பாருங்க, இன்று நாங்கள் பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த வகையில் உதவி, அதை பெறுகின்ற நுட்ப முறை, அதை பெற்று தான் வாழ்தல், பிறகு தான் உதவி செய்தல், இந்த சுற்றுவட்டம், இது அபிவிருத்தி சுற்றுவட்டம் என்பார்கள். இதே போல நச்சு சுற்றுவட்டம் என்று இருக்கின்றது. உதவி கோருவதும் இல்லை, அபிவிருத்தியை பற்றி சிந்திப்பதும் இல்லை, தானும் வாழ்வதில்லை, அப்படியே மடிந்து போதல். இது இல்லை இன்றைய புதிய உலகத்தில், புதிய நூற்றாண்டில். எல்லோரும் தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக பாருங்க, தேவைகள் வரையறையற்றிருக்கின்றன, ஆனால் வளங்கள் வரையறைக்குள் இருக்கின்றன. அப்போ வரையறுக்கப்பட்ட தேவைகளை வரையறுக்கப்பட்ட வளங்களுடன் நாங்கள் செயலாற்ற வேண்டுமென்றால், ஒன்று புத்திபூர்வமாக நடத்தல், இரண்டாவது உதவி கோருதல். இப்போ இலங்கை நாட்டை பாருங்கள், திவாலா போய் பொருளாதார உதவி கோரி நின்றது. பல நாடுகளை உலக வங்கியை இன்று படிப்படியாக மீட்சி அடைகிறது. இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். இதன்படி, இந்த உதாரணத்தின்படி எங்களுடைய பிரதேசத்திலும் இருக்கிற குடும்பங்கள், பல்வேறு சமூகங்கள், பாடசாலை அமைப்புகள், தனி மனிதர்கள், இங்கே கூடுதலாக நான் இங்கே தனி மனிதர்களை தான் பார்க்கின்றேன், ஒரு உளவியல் ரீதியான பாதுகாப்பு. அப்போ எனக்கு என்னை வாழ வைப்பதற்காக இந்த சமூகத்தில் பல நிறுவனங்கள் இருக்கின்றன, அவர்கள் என்ன வாழ வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதற்கான வழிகளை காட்டி நிற்போம். வணக்கம்.